நம்ம இந்தியன் டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து இனிமே டெஸ்ட் கேப்டன் வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தவறான செய்தி வந்து பரவிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சில காலமாக டெஸ்ட் மேட்ச் ஒழுங்காக விளாடல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த டபிள்யூசி ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால தான் தோக்கத்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெஸ்ட் கேப்டன் நீடிக்குமா இல்லை நீடிக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா விளாண்டாங்க கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் 2025 வரைக்கும் வந்து டெஸ்ட் மேட்ச் விளாட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ நடக்கிற மேட்ச்சில் விளாடலைனா அப்புறமேட்டு வந்து இந்த வருஷம் கடைசியில் நடக்க போகிறேன் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா வச்சு டெஸ்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உதய கேமரோட தான் நியமிக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக விளையாடணும் அப்படின்னு பார்த்தா ரசிகர்தான் சொல்லிட்டுருங்க. நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்து நம்மளோட கருத்து என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள்.